எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல. அப்படி சொல்லாதே. உன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் மூட கட்டி வச்சுட்டு பொண்ணு பார்க்க வரப்ப தலை குனிஞ்சு உட்காரணும். இப்படி தாமா என் கல்யாணத்துல நான் கூட மணமடியில தலைய குனிஞ்சு உட்காரலன்னு எங்க ஐயா என்ன உள்ள கூட்டிக்கிட்டு போய் நாலு மொத்த மொத்தினாரு. பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணுமா? மாப்பிள்ள சார்பில் பேசத்தான் நாங்க வந்திருக்கோம். இதுல மாப்பிள்ள யாரு? நான் தான். உங்களுக்கு பதில் அவங்க தான் பேசுவாங்களா? ஆமா, நாங்கெல்லாம் ஒண்ணுதான், என்ன செஞ்சாலும் சேர்ந்தே செய்வோம். ஓஹோ, நீங்க நாலு பேரும் திரௌபதி ஆட்ட ஒருத்தி தேடுறீங்கன்னு சொல்லுங்க. தங்கச்சி கொஞ்சம் இருங்கண்ணா, உங்க இஷ்டப்படியே நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, கட்டிக்க போறவருக்கும் எனக்கும் மனசு தெளிவா இருக்கணும் இல்லையா? ஆமே கரெக்ட் மிஸ் முகுந்தன். வெல், தாய் குலத்தை பத்தி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. சொல்றேன், சமைக்கணும், பெத்துக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் புருஷனோட ஆசையை தீக்கணும், புள்ளைய தாங்கணும். எக்ஸாக்ட்லி. பொண்ணுங்களை எந்திரமா நினைக்கிற ஆம்பளைங்களை நான் எதிரிகளா நினைக்கிறேன். கெட் அவுட். பாரு என்ன இது, நான் பேசுற வரைக்கும் யாரும் பேசாதீங்க. நீ சுதந்திர போராட்ட காலத்துல பெண்கள் வீராங்கனைகளா இருந்தாங்க, ஆனா இப்போ தாலி கட்டினவள பதிவிரத உத்தமி ரத்தினவன வகை வகையான பட்டங்களை தந்து ஆம்பளைங்க செஞ்சவன் சாலையை கொள்றானுங்க. என்ன பேச விடுங்க. காந்தாரி மைந்தன் துரியோதனும் குந்தி மைந்தன்னும் தாயாரோட பேர் சொல்லி கூப்பிட்ட காலம் போய் தகப்பன் பேர் சொல்றது கூட இல்ல. ஆனா இப்போ புருஷனோட இன்சிலையும் புருஷனோட குலமும் புருஷனோட மதத்தோட பேரும் போட்டு கல்யாணத்தோட கைதி ஆக்கிறாங்க. ஐ ஹேட் திஸ். கெட் அவுட். கண்டிப்பா போலாம், நில்லுங்க. நல்லா இருக்குமா? நீ ரோஷக்காரின் காற்றியா? நீ திருந்தலா இந்த ஜென்மத்துல உனக்கு மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? என் அதிகாரத்துக்கு பணியிற ஒருத்தன், என் பேச்ச மதிக்கிற ஒருத்தன், என் கண்ண சேவில் அடங்குற ஒருத்தன் கண்டிப்பா வருவான். எஸ், பானு ஸ்பீக்கிங். ஓ, ஐ அம் சாரி, இப்பவே அனுப்புறேன். ஏ குமஸ்தா. அம்மா, மெட்ராஸ் ஹோட்டல்ல ஒரு 10,000 ரூபாய் பாக்கி இருக்குதான், உடனே அனுப்பிவே. நில்லுங்க, என் அனுமதி இல்லாம இந்த வீட்ல இருந்து யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது. யார் கொடுத்தது உனக்கு இந்த உரிமை? இந்த வீட்டுக்கு நீ என்ன மகாராணி நினைச்சுக்கிட்டியா? மகாராணி இல்லம்மா, நான் உன் அண்ணி. நேகிதியா இருந்த உடனே பட்டினியோட போராடணும் மேல கருணை காட்டி என்னோட அண்ணிய ஆக்கி வச்சது நான். என்கிட்டயே பணக்கார அதிகாரத்தை காமிக்கிறியா? குமஸ்தா, பணம் எடுத்துட்டு வா. குமஸ்தா, நீங்க பணம் எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன், உங்க வேலைக்கு பாருங்க. இது ஏன் ஆஸ்தி, ஏன் வீடு? நான் நினைச்சா இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போட சொல்ல. ஜாக்கிரதை. எங்க கொஞ்சம் சொல்லு. ஆறுமுகம் சுப்ரஜ் அனுசுயாமா, முதல்ல இவளை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கவனிச்சியாமா உன் நிலைமைய. இப்ப கூட நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உன்னை வெளியே அனுப்ப முடியும். என்னடி சொன்ன? அவ சொன்னதை கேட்டியா? பானு, இட்ஸ் டூ மச். ஐ டோன்ட் கேர். என்ன இன்சல்ட் பண்ண எனக்கு தாங்காது. நான் யாரை நினைச்ச? மல்டி மில்லியனர் ரத்னபதியோட ஒரே பொண்ணு. இவளுக்கு பாடம் கத்து கொடுக்கல, நான் ஒரு பொண்ணு இல்ல. பாடம் கத்துக்க வேண்டியது இவன் இல்ல, நீதான். இவகிட்ட நான் பாடம் கத்துக்கணுமா? நான்சென்ஸ். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை அனுப்பி வை. பானு, உனக்கு இஷ்டம் இல்லனா வெளியே போ சொல்றதுக்கு இவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. ராணி என்னோட பொண்டாட்டி, உன்னுடைய அண்ணி, இந்த வீட்டு மருமக. இங்க இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் வந்தா நீதான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும்.